ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் சதீஷ் குமார். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பீச் பார்ட்டி ஈவெண்ட்டில் வந்து நம்மளுக்கு என்னென்ன கிராண்ட் ப்ரைஸஸ்லாம் கரெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுறேன். சரி, நம்ம இப்போ போய் அந்த ஈவெண்ட்டுக்கு என்னென்ன பண்ணலான்னு போய் பார்க்கலாம். இதுதான் அந்த ஈவெண்ட்டு. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கிரனேட் பைனாப்பிளோட ஸ்கின்னு, அதை பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் போட்டிருக்காங்க. அந்த 5 நாளைக்குள்ளே நீங்கள் 3 நாள் லாகின் பண்ணாலே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதாவது ஃபஸ்ட் டே அன்றைக்கி கோல்டு வாட்சர், செகண்ட் நாள் எப்போ பான் ஃபயர், தேர்ட் நாள் வந்து பைனாப்பிள் தினம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபால்கோ அண்ட் ஸ்கின்னு, அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து நீங்கள் 14ஆம் தேதி வந்து லாகின் பண்ணாலே போதும், உங்களுக்கு இந்த பெட்டு ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த ஸ்கின்னுக்கு என்ன பண்ணணுன்னா, நீங்கள் அன்றைக்கி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஒரே மேட்ச் மட்டும் போட்டால் போதும், அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பெட்டையும் அந்த ஸ்கின்னையும் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கியூபி பபுளோட பண்டு, அது என்ன பண்ணணும், அது வந்து 13ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதுக்கு வந்து 1000 பாயிண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் 13ஆம் தேதி அன்றைக்கி நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கும் 100 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதே 14th அன்றைக்கி மட்டும் உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் அதெல்லாம் கனெக்ட் பண்ணிங்கன்னா 13ஆம் தேதியிலேருந்து 18 வந்து 7 நாள் வருது, அப்போ 700 பாயிண்ட்ஸு. இதை ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்த்திங்கன்னா 800 பாயிண்ட்ஸ் வரும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எப்படி வாங்குறது பார்த்தீங்கன்னா, உங்கள் இந்த ஈவெண்ட் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணும்போது 50 பாயிண்ட்ஸ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அந்த நீ சேர்த்து வச்சு நீங்கள் 1000 பாயிண்ட்ஸ் சேர்த்து வச்சு இந்த பண்டில் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் கேப்டன் பபுள்ஸோட பண்டில், அதை நீங்கள் எப்படி வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளுக்கு ஒரு ஈவெண்ட் இருந்துச்சு ஞாபகம் இருக்கா, அந்த எக்கு ஒன்று பர்பிள் கலரில் ஒன்று, ப்ளூ கலரில் ஒன்று, ஒன்று வந்துக்கும் ஒரு டேட் வரும்ல, அந்த மாதிரி தான் நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம். அதில் வந்து நம்ம எக்குக்கு பதில் இந்த ஸ்விம் ரிங்கு ஏ பின்னு இருக்குது. அந்த ஏ வந்து 7th, அதாவது 4ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுவாங்க. அதுக்கப்புறம் 14th ரிங்கு பி வந்து விடுறாங்க, அப்படியே நீங்கள் வாங்கி வச்சுவாங்க. அது எவ்வளோன்னு ஒன்றும் சொல்லலை, அது வந்து சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரீடிங் பண்ணிக்கணும். என்ன ஃபோன் வந்துச்சுன்னா நீங்கள் ரீடிங் பண்ணிக்கலாம், வந்து போகணும். சரி, அதே தான் நம்ம ஒன்றும் அதை பார்த்தீங்கன்னா, கேலண்டரில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க கலர் டோக்கன், அது வந்து 7th 15th வரைக்கும், 15th நினைக்கிறேன். அதுக்கப்புறம் டெய்லி செக்கிங்கில் வந்து பைனாப்பிள், அதுக்கப்புறம் ஷேர் ஈவெண்ட்லேருந்து அது ஆனால் அந்த 1000 பாயிண்ட்ஸ் சொன்னது, அதுக்கப்புறம் லாகின் ரிவார்டு அந்த பெட்டு, அந்த ஸ்கின்னு வந்து இதில் போட்டிருக்கு. ப்ளே ஒன் கேம் டிஃப்ரெண்ட் கெட் ஃபால்கோ ஸ்கின் ஆன் 14th 6th. அதோட 14 அன்னைக்கு பாம்ப் ஸ்குவாட் 2.2 அது வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அது எப்படி இருக்குன்னு தெரியல, சரி நம்ம விளையாடி பார்ப்போம். சரி, அவ்வளோதாங்க. இந்த ஈவெண்ட் வந்து நீங்கள் மறக்காமல் முடிச்சுங்க. உங்களுக்கு வந்து 2 பண்டில் ஒரு புது பெட்டு, அதோடய ஸ்கின்னு, ஒரு பைனாப்பிள் ஜெனேடு, அதெல்லாம் கொடுக்குறாங்க. மறக்காமல் மிஸ் பண்ணாமல் வாங்கிடுங்க. சரி, அவ்வளோதாங்க. பை, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.